குட் ஈவினிங், நான் சித்தா டாக்டர் அருண். இன்றைக்கி பெரும்பாலான மக்களை வயசான பிறகு பாதிக்கக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன ஹோம் ரெமெடி அப்படிங்கிறதையும் எளிமையான விளக்கத்தையும் பார்ப்போம். முதல்ல யாரை கேட்டாலும் உனக்கு ப்ரெஷர் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குங்கிறாங்க. டென்ஷன் தாங்க முடியல, அதனால ப்ரெஷர் இருக்குது. இந்த பிரச்சனால ப்ரெஷர் இருக்குது, அந்த பிரச்சனால ப்ரெஷர் இருக்குது. டுவெல்த்தில் எக்ஸாம், அதனால ப்ரெஷர் இருக்குது. அந்த பையன் அடிச்சுட்டான், ப்ரெஷர் இருக்குன்னு இப்போ சின்ன குழந்தைங்க கூட சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எல்கேஜி சீட்டு கிடைக்கல, அதனால ப்ரெஷர் ஆகிடுன்னு அம்மா சொல்கிறாங்க. ஐயோ, அந்த ஸ்கூலில் கிடைச்சிருச்சேன்னு குழந்தை சொல்லுது. முதல்ல ப்ரெஷர்னா அதெல்லாம் ப்ரெஷரா இல்லை இதுதான் ப்ரெஷர் அப்படின்னா, ரெண்டு வகை இருக்குது. ப்ரெஷருங்கிறது வேற, டென்ஷனுங்கிறது வேற, ஆன்சைட்டிங்கிறது வேற. இந்த பொதுவான புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷருங்கிற வார்த்தை வந்து எதை வேணாலும் குறிக்கலாம், ஆன்சைட்டியை குறிக்கலாம், டென்ஷனை குறிக்கலாம். ஆனால் மெடிக்கல் ரீதியாக இந்த மருந்து எடுத்துக்க வேண்டிய ப்ரெஷருங்கிறது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி, இன்னொன்று செகண்டரின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைமரிங்கிறது வந்து நார்மலாக இருக்கக்கூடியது, அது வந்து எந்த விதமான நோய் நிலைகள்னால் வரக்கூடியது கிடையாது. ஈவன் ஒரு ஆன்சைட்டினால் கூட வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு விதமான இப்போ சூழ்நிலைகளில் உள்ள அழுத்தங்கள்னால மனசு மூளை பாதிக்கப்படும் போது அது தவறான சிக்னல்ஸ் அனுப்பிச்சு அட்ரினலின் கிளாண்டை தூண்டி நமக்கு அது வேகமாக ஒரு சில ஹார்மோன்ஸ் வரும்போது அந்த டெம்பரரியாக அந்த சமயத்துக்கு மட்டும் துடிக்க வாய்ப்பு இருக்குது. இது பெரும்பாலும் உடனடியாக கூட சரியாயிடும். ஒரு சில ஹோம் ரெமடிஸ் இருக்குது, அது என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இது இல்லாமல் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் ஒன்று இருக்குது, இதுதான் ரொம்ப மோசமானது. இது கிட்னியில் பாதிப்பு இருந்தால் வரலாம், ஹார்ட்லேயே பிரச்சனை இருந்தால் வரலாம், ரத்த குழாயில் கொழுப்பு படிஞ்சால் வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள்னால கூட வரலாம். அந்த ப்ரைமரிங்கிறது சில பேருக்கு வந்து வெயிட்டை குறைச்சா சரியாயிடும், ஸ்மோக்கிங் இருந்தால் அதை குறைச்சா சரியாயிடும், நார்மல் எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும், நல்ல ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணால் சரியாயிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. என்ன காரணத்தினால வந்ததுன்னு முக்கியம். சில பேர் கேன்சர்னால் கூட வரலாம், தைராய்டு ப்ராப்ளத்தினால வரலாம். இந்த மாதிரி எண்டோபிரைன் கிளான்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பிகள் உள்ள ப்ராப்ளம், எல்லா விதமான கிளான்ஸில் பிரச்சனை இருந்தாலும் முக்கியமாக கிட்னி. ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் கிட்னி பாதிக்கும், கிட்னியில் பிரச்சனை இருந்தால் முதல் இண்டிகேஷனாக ப்ரெஷரும் அதிகமாகும். ஸோ இது வந்து முறையாக படித்த மருத்துவர்கள்ட்ட போகும்போது தான் எந்த வகைங்கிறத பிரிச்சறிய முடியும். ஆனால் பொதுவாகவே ப்ரெஷர்னு வந்துருச்சுன்னா பயப்பட தேவையில்லை. பெரும்பாலும் நிறைய பேருக்கு நார்மல் ப்ரெஷர் தான் இருக்குது, ஆனால் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பயப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வருமுன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து இந்த முதல் என்ன காரணத்தினால அந்த ப்ரெஷர்லாம் வருது, இது எது கட்டுப்படுத்துதுன்னா, பெரும்பாலும் ஜெனட்டிக் வந்து இதில் நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ஹார்ட்டில் பிரச்சனை உள்ளது, அதெல்லாம் வந்து பெரும்பாலும் ஃபுட் ஹேபிட்ஸ் மெயின் ரீசனாக இருக்கும். ஸ்மோக் அதிகமாக பண்ணுறவங்க, ஆல்கஹால் பண்ணுறவங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் வந்து அதனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரத்த குழாய்க்குள்ளே வந்து கொழுப்பு போய் தேங்கினுச்சுன்னா அனுப்பக்கூடிய ரத்தம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும்போது அதுக்கு தடை ஏற்படும் போது அதுவும் ப்ரெஷர் அதிகப்படுத்தும். அதுக்கு கொழுப்பு சத்து உள்ளதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணோம்னா குறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட்டை குறைச்சாலும் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது, ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா வருது. இது எதுவுமே இல்லாமல் உண்மையிலே கிட்னியில் வந்து அந்த நெஃப்ரான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் செதஞ்சு போயிடுச்சு, ஹார்ட்டில் வால்வு வீக்காக இருக்குது, ஒரு சில பேருக்கு கேன்சர் இருக்குது, ஒரு சில பேர் தைராய்டில் கட்டி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா எவால்வேட் பண்ணுறது முக்கியம். அது படித்த மருத்துவர்கள் தான் முடியும். அவங்கள்ட்ட போனீங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்து, எக்ஸ்ரே எடுத்து பார்த்து, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து தகுந்தாப்பில் மருந்துகள் தான். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீரகம் சேர்ந்தது, அந்த பூண்டு, அதிலேயே தெரியக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் அந்த ப்ரைமரி ப்ரெஷரை ஹெல்ப் பண்ணும். அது இல்லாத பட்சத்தில் நல்ல ஒரு டயக்னோஸ் பண்ணி தகுந்தாப்பில் மருந்துகள் எடுத்துடலாம். அதற்கு முன்னே இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரிங்கிற ப்ரெஷர் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மெடிக்கல் ரீதியான காரணங்களும் இல்லை அப்படின்னா, இது வந்து எதனால் வருதுன்னா, அதை கட்டுப்படுத்துறது மூளையினுடைய ஒரு பகுதி தான். அதில் ரெண்டு மூணு ஹார்மோன்ஸ் இருக்குது. நான் இப்போ நார்மலாக பார்த்தா அசிட்டில் கொலின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின் அப்படி சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ்லாம் ரெண்டுது வந்து எஃபினெஃப்ரின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து கூட்டும் பிளட் ப்ரெஷரை. இந்த அசிடில் கொலைங்கிறது வந்து குறைக்கும். இது எல்லாமே இந்த தண்டுவடத்துக்கு மேலே உள்ள ஒரு பகுதியால் சுரக்கும். இந்த விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி மெடுல் அப்ளேங்கட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து அதுக்கு மேலே உள்ள ஒரு பகுதி, பிரெயின் ஸ்டெம் சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து இதை கட்டுப்படுத்தும். கோழி கூடாது தான் என்ன, அது எதனால வேணாலும் கட்டுப்படுத்திட்டு போகுது. காரணம் இதுதான். இந்த மாதிரி ப்ரைமரி ப்ராப்ளமாக இருந்தால் ஜெனட்டிக்கும் ஆன்சைட்டியும் ஃபுட் ஹேபிட்ஸும் முக்கியமாக இருக்கும். அதற்கு வந்து ஒரு சில ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்கிறேன். இந்த பனானா வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பொட்டாசியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ராக்கோலிக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த பூண்டு யூஸ்வலாகவே வந்து எல்லா விதமான டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. அதில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது இளநீர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா விதமான கீரைகள், நீர் சத்து அதிகமாக உள்ள, சோடியம் கம்மியாக உள்ள, பொட்டாசியம் மெக்னீஷியம் அதிகமாக உள்ள எல்லா உணவுப் பொருட்களுமே ப்ரெஷரை குறைக்கும். அதை தாண்டி இந்த சோடியம் வந்து ப்ரெஷர் அதிகப்படுத்தும். ஸோ உப்பு, ஆயில் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, நான் சொன்ன மாதிரி கீரை வகைகள், இந்த பூண்டு, தண்ணி கொஞ்சம் நிறையா குடிச்சிட்டு, கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வெயிட்டை குறைச்சிட்டு வந்தோம்னா பெருமளவு தப்பிச்சிடலாம் இந்த ப்ரைமரியாக இருந்தால் மட்டும். ஆனால் செகண்டரியாக இருந்துச்சுன்னா டயக்னோஸ் முக்கியம்,
இதுவாக இருந்தாலும் சரி அதுவாக இருந்தாலும் சரி, மருத்துவரை நாடி, நோய் நாடி, நோய் முதல் நாடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழலாம். அதுக்கு முன்னாடியே இது அதுவாக தான் இருக்குன்னு ரொம்ப வெட்டியத்தனமாக இருந்துடக்கூடாது, ஓவர் பயத்தோடு இருந்தக்கூடாது. ரெண்டுமே வந்து அளவோடு இருக்கிறது தான் வாழ்க்கைக்கு சிறந்தது, இதயத்துக்கும் சிறந்தது. மருத்துவரை நாடுங்க, மனமகிழம் வாழுங்க. நன்றி, வணக்கம்.